திருபாய் அம்பானி இவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து நாட்டின் மிகப்பெரிய பணக்கார ஆனவர் வாங்க இவருடைய வாழ்க்கையை பற்றி முதல்ல இருந்து பார்ப்போம் அம்பானியின் இயற்பெயர் தீரஜ் லால் கோவர்தன் தாஸ் அம்பானி இவரின் பிறப்பு December 28, 1932 அன்று குஜராத்தின் சோர்வாட் என்ற ஊரில் பிறந்தார் அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே அவரால் படிக்க முடிந்தது பின்பு பகோடவிற்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் அவருடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்த விஷயம் என்னவென்றால் படிப்பிற்கும் பணத்திற்கும் சம்பந்தமில்லை என்பது இதே மைண்டோடு அவர் தன் 17 வயதிலேயே வேலை செய்வதற்காக ஆடம் சென்று விட்டார் அங்கு சென்று அவர் ஒரு பெட்ரோல் பம்பில் வேலைக்கு சேர்ந்து பின் அதே இடத்தில் கிளர்க்காகவும் 300 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்தார் அது மட்டுமல்லாமல் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் செய்து கொண்டிருந்தார் இதனால் அவருடன் வேலை செய்பவர்களை விட அதிகமான பணம் அவரிடம் இருந்தது மற்றும் அவரின் கடின உழைப்பினால் அதே இடத்தில் மேனேஜராகவும் பொறுப்பேற்றார் ஆனாலும் அவர் மனதில் பணக்காரராக வேண்டுமென்றால் சொந்த தொழில் துவங்கினால் மட்டுமே முடியும் என்று முழுமையாக நம்பியிருந்தார் எனவே 1962 மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினார் பின்பு வெறும் 15,000 ரூபாய் முதலீட்டில் தன் நண்பர் சம்பத்லாலுடன் சேர்ந்து ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷனை உருவாக்கினார் தொடக்கத்தில் இவர் மசாலா வகைகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து பாலிஸ்டர் நூல்களை இறக்குமதி செய்தார் இவருடைய கடின உழைப்பால் கம்பெனியின் லாபம் 10 லட்சத்திற்கும் மேல் அதிகரித்தது அந்த காலத்தில் பாலிஸ்டர் நூல் இந்தியாவிற்கு புதிது இது ஸ்மூத் மற்றும் குறைந்த விலையிலும் இருந்தது இந்த துணிகள் பழையதானாலும் புதியது போலவே இருந்ததால் இதன் வரவேற்பு அதிகரித்தது சில வருடம் கழித்து தீருபாய் அம்பானி மற்றும் அவருடைய நண்பர் சம்பத்லால் இவரிடையே பிளவு ஏற்பட்டது ஏனென்றால் இருவரின் எண்ணங்களும் வேறுபட்டிருந்தன ஆனால் தீருபாய் தன் முன்வைத்த காலை பின்வைக்காமல் முன்னேறி சென்று டெலிகாம் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி பெட்ரோலியம் என பல துறைகளில் காலிட்டு வெற்றியும் பெற்றார் இவரின் கம்பெனியில் பல பேர் வேலை செய்து வருவது நமக்கு தெரிந்ததே திருபாய் அம்பானி அவர்கள் July 6, 2002 அன்று காலமானார் அம்பானி அவர்கள் எந்த படிப்பும் இல்லாமல் குடும்பத்தின் ஆதரவும் இல்லாமல் தனி மனிதனாக இந்தியாவின் முன்னிலை கம்பெனிகளில் ஒன்றாக தன் கம்பெனியை மாற்றினார் திங்க் பிக் திங்க் ஃபாஸ்ட் திங்க் அஹெட் ஐடியாஸ் ஆர் நோ ஒன்ஸ் மோனோப்ளே என்பது இவரின் வாக்கியம்